சென்னையில் பெரிய ராஜகோபுரத்தோட அழகிய கற்சிற்பங்களோடு இருக்கிற ஒரு பழமையான கோவிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சென்னை மண்ணடியில் காளியம்பாள் கோவில் பக்கத்தில் இருக்கிற லிங்கிச்செட்டித்தூரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது மருகதம்பாள் சமேத மல்லிகேஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவிலோட ராஜகோபுரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய 16 கால் கல்மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த கல்மண்டபத்தில் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்கள் பல இருக்கு. இந்த கோவில் சுமார் 300 ஆண்டுகள் பழமையானதுன்னு கருதப்பட்டாலும் இந்த கோவில் மூலவர் இருக்கிற உள்மண்டபம் சுமார் 1000 வருடங்கள் பழமையானதுன்னு கருதப்படுது. இந்த கோவிலோட ராஜகோபுரம் 7 நிலைகளில் 9 கலசங்களோட பிரம்மாண்டமாக காட்சி தருது. இந்த கோவில் ராஜகோபுரம் தெற்கு திசை நோக்கி கட்டப்பட்டிருக்கு. இந்த ராஜகோபுர நுழைவாயில் மிகப்பெரிய கதவுகளோடு அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோடு அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் நீங்களே சுற்றி பார்க்குற அனுபவம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோவிலோட மிகப்பெரிய தேர் கோவிலுக்கு வெளியில் ராஜகோபுரத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க. ராஜகோபுரத்திலிருந்து சுமார் 6 அடி உள்ள இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதிலிருந்து இந்த கோவிலோட பழமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் ராஜகோபுரத்தை பல அழகான சிற்பங்களை கொண்டு அமைச்சிருக்காங்க. சென்னைக்குள்ள எவ்வளோ பெரிய ராஜகோபுரத்தோட மிகவும் பழமையான ஒரு கோவில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரம் நல்ல விசாலமாக இருக்குது, அதே நேரத்தில் சுத்தமாகவும் பராமரிக்கப்படுது. இந்த மல்லிகேஸ்வரர் சிவன் கோவில் பல காலகட்டங்களில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலில் மல்லிகேஸ்வரர் லிங்க வடிவத்தில் கிழக்கு திசை நோக்கி நமக்கு அருள்பாலிக்கிறார். தேவி மருகதாம்பாள் தெற்கு திசை நோக்கி நமக்கு காட்சி தராங்க. இங்கே மல்லிகேஸ்வரர் சுயம்புலிங்கமாக நமக்கு காட்சி தரார். ஒரு காலத்தில் மல்லிகை செடிக்கு கீழே இருந்து இந்த சிவலிங்கம் கிடைச்சதாகவும் அதனால தான் மல்லிகேஸ்வரர் என்ற பேர் வந்ததாக சொல்லப்படுது. மண்ணுக்கடியிலிருந்து இந்த சிவலிங்கம் கிடைச்சதுனால தான் இந்த இடத்துக்கு மண்ணடின்ற பேர் வந்திருக்கு. உள்பிரகாரத்தில் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி தேவர் இருக்கார். இங்கே மல்லிகேஸ்வரருக்கு கோஷ தெய்வங்களாக தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்கை, சண்டிகேஸ்வரரை நம்ம பார்க்கலாம். மேலும் உள்பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், சந்திரசேகரர், நால்வர், சரஸ்வதி, சூரியன், சந்திரர், சனி பகவான் மற்றும் பைரவர் நமக்கு காட்சி தராங்க. மேலும் உள்பிரகாரத்தில் காஷி விஸ்வநாதர், கைலாசநாதர், ஆதிபரீஸ்வரர், சோமஸ்கந்தரையும் நாம் தரிசிக்கலாம். இந்த கோவிலில் உள்ள ஃபுல்லாக கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற தூண்களில் அழகிய வேலைப்பாடுகளோட சிற்பங்கள் நிறைய உள்ளன.
உள்பிரகாரத்தில் 63 சிலையாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் மல்லிகேஸ்வரர் 9 பிரதோஷங்கள் தொடர்ந்து வழிபட்டால் அவங்களோட பாவங்கள் நீங்குவதா நம்பப்படுது. உள்பிரகாரத்தில் சிம்ம வாகனம் தேவி மருகதாம்பாளை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிவன் கோவிலோட அர்த்த மண்டபத்தில் இருக்கிற கல் தூண்களில் அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட சிற்பங்கள் பல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் கிழக்கு திசையில் மல்லிகேஸ்வரரை நோக்கி நந்தி மண்டபம், பலிபீடம் மற்றும் கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட பலிபீடம் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கு. கொடிமரத்துக்கு இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் விநாயகருக்கும் முருகருக்கும் சின்ன சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இந்த கோவில் மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்படுது. வெளிப்பிரகாரத்தில் தெற்கு திசையில் தேவி மருகதாம்பாளை நோக்கி ஒரு கொடிமரமும் சிம்ம வாகனமும் அமைக்கப்பட்டிருக்கு. வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் நிருதி விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கு. கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா வளர்ந்துருக்கு. அந்த மரத்தடியில் விநாயகரையும் நாகதெய்வங்களும் நாம் தரிசிக்கலாம். இந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் கோஷாலா ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே நந்தவனமும் பராமரிக்கப்படுது. மேலும் வெளிப்பிரகாரத்தில் வடமேற்கு திசையில் ஆனந்த விநாயகருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற நாகரகர் சன்னதி மிகவும் விசேஷமானது. இங்கு சூரிய பகவான் 7 குதிரைகளை பூட்டின ரதத்தில் நமக்கு காட்சி தரார். அவரை சுற்றி மற்ற கிரகங்கள் அவங்களோட வாகனத்தோடு நமக்கு காட்சி தராங்க. மல்லிகேஸ்வர சிவன் கோயிலில் பங்குனி தேர் திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த கோவிலுக்கு சென்னை பீச் ஸ்டேஷன்லிருந்தும் மண்ணடி மெட்ரோ ஸ்டேஷன்லிருந்தும் சுலபமாக வரலாம். இந்த கோவிலுக்கு பாரிஸ் கார்னர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் சுலபமாக வரலாம். இந்த கோவிலுக்கு வெளியில் 16 கால் மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விநாயகர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. காளிகம்பல் கோவிலுக்கு வரும் பக்தருங்க இந்த கோவிலுக்கு சுலபமாக வரலாம். இந்த கோவில் காளிகம்பல் கோவிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு வெளியில் பார்க்கிங் வசதி இருக்குது.